ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். சிகப்பு மற்றும் பச்சை சூப் வகைகள். இந்த சிகப்பு சூப்புக்கு நான் வந்து சிகப்பு பசலன்னு சொல்லுவாங்க, அமரன் சொல்லுவாங்க, அந்த கீரை வகையை எடுத்திருக்கேன். இதோடய இலைகளை நல்லா ரெண்டு வாட்டி மணல் போக அலம்பிட்டு அதை வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆஞ்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலையோ கடாலையோ அந்த கீரையை போட்டு நீங்கள் இந்த ரெண்டு கப்பை தண்ணி விட்டு நல்லா அதை வேக வைங்க. அது நல்லா மசிற அளவுக்கு நல்லா வேகட்டும். அது வேக வேக தான் அந்த கீரையோட சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு சேரும். இந்த கீரை கர்ப்பஸ்திரீகளுக்கு அவ்வளோ உகந்த கீரை. இதில் பீட்டா கேரோட்டின் இருக்குது, கேரட்டில் இருக்கிற மாதிரி விட்டமின் சி, ஏ, B3, B6, ஃபோலேட், இரும்பு சத்து எல்லாமே இருக்குங்க. இப்போ நல்லா இது வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இலைகளை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இதை வேக வச்ச தண்ணியை அப்படியே நம்ம அந்த பாத்திரத்தில் வச்சுப்போம். இப்போ இந்த இலைகளை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிப்போம். நான் இதோட தக்காளியை சேர்த்து நல்லா அடிச்சிருக்கேன். நீங்கள் வெங்காயம் பூண்டு இஞ்சி வேணும்னாலும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. நான் இதில் வெங்காயம் பூண்டு சேர்க்கலை, இந்த மாதிரி விழுதாக அரைச்சிக்கோங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூற்ற ஒரு அருமையான கீரை வகைங்க. சக்கரை நோயாளிகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கெட்ட கொழுப்பை நீக்கி நல்ல கொழுப்பை கூட்டக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு இருக்குது. நம்மளுடைய கண்ணுக்கு, இதயத்துக்கு, நம்மளுடைய தோலுக்கு, நம்மளுடைய முடிக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கீரை. இந்த கருவளையம் இருக்கிறவங்களுக்கு கூட இதை சாப்பிட்டாங்கன்னா நாளடைவில் அந்த கருவளையம் அவங்களுக்கு போயிடும். இந்த இப்போ அரைச்ச விழுதை வந்து நம்ம அந்த பாத்திரத்துலையோ கடாயிலையோ வச்சுருந்த அதே தண்ணியில் நம்ம திரும்ப போடுவோம். போட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். உங்களுக்கு அளவு கம்மியானது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா வந்து கலந்து விட்டுப்போம். இந்த கீரை வந்து உங்களுக்கு எலும்புகளுக்கு வலு கொடுக்கும். இந்த கீரை உங்களுக்கு இதிலலாம் கேலரி கம்மி தாங்க. கீரை எல்லாத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம். அதனால் நீங்கள் வந்து உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை டயட்டில் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிளகு ஜீரகப்பொடி சேர்த்துருக்கேன். நான் தனியாகவே மிளகு ஜீரகப்பொடி அரைச்சி வச்சுப்பேன். அதை நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சியும் பெருங்காயமும் அவசியம் என் சமையலில் சேர்த்துப்பேன். அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட். இப்போ நல்லா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு இந்த கீரை பார்த்திங்கன்னா இந்த டிசென்ட்ரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பேதி போய்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த கீரையை கொடுத்தீங்கன்னா நின்றுடும். அதே மாதிரி இந்த இதில் வந்து ஹை ஃபைபர் இருக்குது, நார்ச்சத்து அதிகம் உங்களுக்கு. அதனால சிறுநீரகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கீரைங்க இது. இது கர்ப்பஸ்திரிகள் அவசியம் வாரத்துக்கு 2-3 நாளும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நல்லா வந்து ஒரு 5-7 நிமிஷம் கொச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சைக்கலர் நீர் குமிழிகள் ஓரத்தில் வந்து ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு பபிள்ஸ் வந்து கார்னர்ஸில் ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கொதிக்க கொதிக்க தான் உங்களுக்கு அந்த நறுமணமும் வரும், அந்த கீரையிலையும் உங்களுக்கு சத்து வந்து நம்ம உடம்புக்கு சேரும். நான் வந்து இரும்பு வானா எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த இரும்பு வானால் இருக்கிற இரும்பு சத்தம் இதோட சேரட்டுங்கிறதுக்காக. இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நீர்க்குமிழி எல்லாம் நடுபாகத்தில் வந்து நின்றுடும். அந்த பச்சை நீர்க்குமிழி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறமே உங்களுக்கு பச்சையும் சிகப்புமாக சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் அதோடய கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப திடமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நீர்க்கை இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீர்க்குமிழி எல்லாம் நடுபாகத்தில் வந்து நின்றுடுச்சு. இப்போ நீங்கள் நல்லா அதை சூடாக எல்லாருக்கும் பரிமாறலாம். நான் இப்போ வந்து கொத்தமல்லி தழைகளை வந்து அலங்காரத்துக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து க்ரீமு, சீஸு, நல்ல வறுத்த வெங்காயம் பூண்டு இல்லை பிரெட் ஸ்லைசஸை கூட நல்லா ரோஸ்ட் பண்ணி இதில் அலங்காரத்துக்கு போடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சூப்பு. இப்போ நம்ம வந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது இந்த கன்சிஸ்டன்சியில் சர்வ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த கீரை பார்ப்போம். அடுத்து வந்து பச்சை கீரை சோப்பு. இதுக்கு வந்து நான் அரை கீரை எடுத்திருக்கேன். இது மேலே வந்து சீஸை துருவி டெக்கரேஷனுக்கு போட்டிருக்கேன். இந்த சீஸ் லவ்வர்ஸ்க்குலாம் இது ஒரு சூப்பரான ட்ரீட்டுன்னு சொல்லலாம். அரைக்கீரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இதிலும் பார்த்தீங்கன்னா ஆண்களோட விந்தணுவ கூற்ற சக்தி இதுக்கு இருக்குது. ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க இந்த அரைக்கீரையை வாரத்துக்கு 2-3 வாட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா சீக்கிரமே அவங்க கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த அரைக்கீரை இருக்கு. அதே மாதிரி யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. குடல் புண்ணை ஆற்றும், கல்லீரலுக்கு நல்லது, வயிற்று புண்ணை ஆற்றும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த அரைக்கீரை நம்ம அவளுக்கு செய்யுங்க. அல்சர் கூட வராமல் தடுக்கும். இது வந்து அவ்வளோ நல்லது இந்த அரைக்கீரை. நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இதுவும் கர்ப்பஸ்திரீகள் அவசியம் எடுத்துக்கக்கூடிய கீரைங்க இது. இதுலேயும் விட்டமின்ஸ், கால்சியம், இரும்பு சத்து எல்லாமே இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.